New Hope TV, your encounter with God. என்ன பேச விரும்பறார் அப்படினு சொன்னா, இந்த மாதிரி ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை 2020 ஆரம்பிக்கும் போது நமக்கு தெரியாது எப்படி நம்ம 2020ல பிரவேசித்தோம் அப்படினு சொல்லி பார்க்கும் பொழுது இது ஒரு borrowed time தான். இரவல் லாக பெற்றுக்கொண்ட ஒரு நேரம் தான். ஆமென். இரவல் வருடம் தான். ஆமென். borrowed year, borrowed time. ஆக ஆண்டவர் இரவலாக ஒரு வருடத்தை கொட்டி கொடுத்திருக்கிறார். இரவலாக இந்த நாளை நமக்கு கொட்டி கொடுத்திருக்கிறார். 2020ல் என்ன நடக்கும் நமக்கு தெரியல. 2020ல் கால் வைக்கும் போது இந்த மாதிரி ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை இருக்குமா, இவ்வளோ பயங்கரமான ஒரு பயமுள்ள ஒரு சூழ்நிலை வருமா அப்படின்னு சொல்லி கற்பனை செய்து கூட நம்ம பார்க்கல பாருங்க. ஆனாலும் நம்ம என்ன செய்கிறோம், தரிசித்து நடக்கல, விசுவாசித்து நடக்கிறோம். ஆமென். ஆண்டவர் அனுமதி இல்லாம ஒண்ணுமே நடக்காது. ஒரு குருவி கூட கீழே விழுந்து சாகாது அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ஆக அவர் சகலத்தையும் தாங்கும் தேவனாய் இருக்கிறார், சகலத்தையும் ஆளுகை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அதனால் ஆண்டவர் இந்த நாட்களிலே எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா, இன்றைக்கு பல தேசங்கள் முடங்கி இருக்கிறது. பல தேசங்கள், இத்தாலி பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுக்க முழுக்க முடங்கி இருக்கிறது. ஒரு மனுஷன் வெளியே வர முடியாது, அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு சட்டம். சீனா ஃபுல்லாக முடங்கி இருக்கிறது. தெளிவாக ஆண்டவர் நமக்கு வேதாகமத்தில் சொல்லி இருக்கிறார். தேசங்களின் அஸ்திபாரம் அசைக்கப்படும் சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அசைக்கப்படாத ஒரே ஒரு சிங்காசனமே ஆண்டவருடைய சிங்காசனம் மாத்திரமே. ஹல்லேலூயா. எல்லா தேசங்களின் அஸ்திபாரங்கள் அசைக்கப்படும். ஆக இன்னைக்கு அந்த மாதிரி தான் அஸ்திபாரங்கள் அசைந்து கொண்டு இருக்கிறது, முடங்கி இருக்கிறது. மார்க்கெட்டெல்லாம் அப்படியே கிராஷ் ஆகிருக்கு, எல்லா பிஸ்னஸ் படுத்துடுச்சு. இத்தாலி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்துருக்கிறாங்க. சீனாக்கு அடுத்து இத்தாலி தான். கொரியாவில் பாதிக்கப்பட்டாங்க, பிரான்ஸில் பாதிக்கப்பட்டாங்க, சிங்கப்பூரில் பாதிக்கப்பட்டாங்க, யூகேல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்றைக்கு இந்தியாவில் முதல்ல கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்டு இறந்து போன ஒரு மரணம் அப்படின்னு சொன்னால் அது கர்நாடக மாநிலத்தில் ஃபர்ஸ்ட் டெத்து. ஆக நேற்றுக்கு அந்த மாதிரி மக்கள் எல்லாம் ஒரு பேனிக் மோடில் போயிட்டாங்க, ஒரு பதட்ட ஒரு நிலைக்கு, பயமுள்ள ஒரு நிலைக்கு போயிட்டாங்க. ஆக நல்லா கவனிங்க, இந்த ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார்? ஆண்டவர் நம்மை ஒரு அன்பின் வேலைக்காரனாக நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டுங்களை. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, அன்பின் வேலைக்காரர்களாக. கொரோனா பாருங்க, பணக்காரர்கள் கொரோனாக்கு பட்சாபாதமே கிடையாது. சொல்லுங்க, கொரோனாக்கு பட்சாபாதமே கிடையாதுன்னு சொல்லுங்களேன். கொரோனாக்கு பவுண்டரி கிடையாது, எல்லை கிடையாது, பட்சாபாதம் கிடையாது. பணக்காரன் ஏழன்னு சொல்லி வர்றது கிடையாது. கொரோனா எல்லாரையும் தாக்கும். ஆக அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இன்றைக்கு நிலவி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை அன்பின் வேலைக்காரர்களாக எழுப்ப ஆண்டவர் விரும்புகிறார். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆக இந்த யோவானை பார்க்கும் பொழுது இடிமுழக்கத்தின் ஒரு மனுஷன் எப்படி ஒரு அன்பின் வேலைக்காரனாக, அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி அவனுக்கு உண்டாச்சு, அந்த மாதிரி ஒரு ஆள் எப்படி இருந்தா இப்படி ஆயிட்டான், என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது வேகமாக நான் போகிறேன், கவனிங்க. யோவான் இயேசுவோடு நெருங்கி அவன் பழகினான். இயேசுவோடு நெருங்கி பழகும் பொழுது இயேசுவை கூர்ந்து கவனித்தான். இயேசு பட்சாபாதம் இல்லாமல் எல்லாரையும் சமமாக நேசித்தார். ஆமென். ஹல்லேலூயா. சமமாக நேசித்தார். ஏழை, பணக்காரன், படித்தவன், படிக்காதவன், உயர்ந்தவன், தாழ்ந்தவன், அது அதிகாரி, அரசன், ஆண்டி, அது இதுன்னு சொல்லி ஒன்றுமே இல்லாமல் எல்லாரையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணார். எல்லாருக்கும் அதே அளவுக்கு அன்பு செலுத்தினார். ஆக யோவான் இதை தன் சொந்த கண்களால் கூர்ந்து நெருங்கி இருந்து அவன் கவனித்தான். இந்த மாதிரி ஒரு அன்பை நான் பார்த்ததே கிடையாது, இந்த மாதிரி ஒரு அன்பான ஒரு மனுஷனை பார்த்ததே கிடையாது, ஒரு விபச்சாரியை கையும் களவுமாக பிடித்தார்கள். பிடித்து இயேசுவினிடத்திலே கொண்டு வந்தார்கள். இயேசுவினிடத்திலே கொண்டு வந்து, இயேசுவே, சட்டப்படி நியாயப்பிரமாணத்தின்படி இவளை நாம் என்ன செய்யணும்? கல்லெறிந்து கொல்லணும், விபச்சாரி இவள், ஆக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கல்லெறிந்து கொல்லணும், கையும் களவுமாக பிடிக்கப்பட்டா. விபச்சாரி அப்படியே நடுங்கிட்டு இருக்கிறா. இந்த ரபி என்ன செய்ய போறார் தெரியாது. நடுங்கிட்டு இருக்கும் பொழுது எல்லாரும் பார்த்துக்கிட்டு, இவளை பிடிச்சு வந்தவங்களெல்லாம் அவ பார்த்துக்கிட்டு நடுங்கிட்டு இருக்கிறா. என்ன நடக்கும்? கல்லெறிந்து கொல்ல போறாங்களா, அவ்வளோதானா, எனக்கு மரண தண்டனையா அப்படின்னு சொல்லி பயந்து பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது இயேசு அவளை பிடித்து வந்தவர்களை பார்த்து, உங்களில் எவனாவது யாராவது பாவமே இல்லைன்னு சொல்றீங்கன்னு சொன்னா முதலாவது நீங்கள் என்ன செய்யுங்க, கல்லெறிந்து கொல்லுங்க அப்படின்னு சொன்னார். யாராச்சும் குனிந்தானா? யாராச்சும் குனிந்து ஒரு கல்லை எடுத்தானா? ஒன்றும் கிடையாதுங்க. எல்லாரும் வெட்கத்தோடு அப்படியே போயிட்டாங்க. இயேசு அவளை பார்த்து அவளுக்கு இரக்கத்தை காட்டி, போய் நீ பாவம் செய்யாதே அப்படின்னு சொன்னாருங்க. ஆக இதை யோவான் தன் சொந்த கண்களால் கண்டான். ஒவ்வொரு நாளும் இந்த அன்பை அவன் கண்டான் பாருங்க. ஆக இந்த யோவான் சுவிசேஷத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய யோவான் எதை குறித்து எழுதுறான் அப்படின்னு சொன்னால், யோவான் எழுதின நிருபங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிலும் பாருங்க யோவான் அன்பை குறித்து எழுதுகிறார். யோவான் 3:16 பார்த்தீங்கன்னு சொன்னால் யோவான் சொல்கிறான், 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில். யார் எழுதினது? இடிமுழக்கத்தின் மனுஷன். இடிமுழக்கத்தின் மனுஷன் இதை எழுதுறான் பாருங்க. ஆக அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 யோவான் 3:14 பாருங்க, நிருபத்தில் எழுதுகிறான், நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியினால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டு இருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். ஆக எதை குறித்து எழுதுகிறான்? வாய் திறக்கணுங்க, வாய் திறங்களேன் ப்ளீஸ். அன்புன்னு வாயில் வார்த்தை வராதா? கஷ்டமா? வாய் திறங்களேன், அன்புன்னு சொல்லுங்களேன். எது எழுதுறாருங்க? அன்பு எழுதுறாரு. 1 யோவான் 4 எடுங்க. 1 யோவான் 4:7. பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம். கரங்களை தட்டுங்கள. ஹல்லேலூயா. இப்போ இந்த செய்தியின் தலைப்பு புரியுதா? இடிமுழக்கத்தின் மனுஷன் அன்பின் வேலைக்காரனாக மாறி அன்பையே எழுதுகிறான் பாருங்க. ஆக அன்பை எழுதுறான். இன்னைக்கு ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? யோவானை எப்படி மாற்றினாரோ அதே போல ஒவ்வொரு கிறிஸ்தவனையும், ஒவ்வொரு தேவ பிள்ளையும், ஒவ்வொரு ஊழியக்காரனையும், ஒவ்வொரு வாலண்டியரையும், ஒவ்வொரு லீடரையும் ஆண்டவர் சபையின் ஒவ்வொரு அங்கத்தினரையும் அன்பின் வேலைக்காரர்களாக மாற்ற ஆண்டவர் விருப்பம் கொண்டு இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் அன்பின் வேலைக்காரனாக பைபிள் தூக்கிட்டு ஊரெல்லாம் போகணும்னு சொல்லி அவசியம் கிடையாது. வேறு பட்டணத்துக்கு போகணும்னு சொல்லி அவசியம் கிடையாது. வேறு தேசத்துக்கு போகணும்னு சொல்லி அவசியம் கிடையாது. நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அதே இடத்தில் வைத்து தேவையுள்ளவர்கள் உங்கள் பக்கத்திலேயே இருக்கிறாங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே, என் கண்களை திறங்க. see what is needed. என் கண்களை திறங்கப்பா. அன்பின் வேலைக்காரனாக என்னை உருவாக்கி கொண்டிருக்கிறீங்களே, யாருக்கு நான் ஊழியம் செய்யணும்? யாருக்கு இந்த அன்பை பகிர்ந்து கொள்ளணும்? யாருக்கு நான் உதவி செய்யணும்? யாரை ஆறுதல் படுத்தணும்? யாரை தேற்றணும்? யாரை தாங்கணும்? அப்படின்னு சொல்லி நாளும் பொழுதும் என்ன செய்யணுங்க? நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆக இன்றைக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? அன்பின் வேலைக்காரர்களை அழைக்கவிருக்கிறார். ஆமென். இந்த இடத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தனிநபரும் அன்பின் வேலைக்காரர்களாக எழுமணும்னு சொல்லியே ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆக இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கிறது. பதட்டமான ஒரு சூழ்நிலை. நம்ம கடைசி நாட்களில் இருக்கிறோம். கடைசி நாட்கள்ங்கிறத விட கடைசி மணி நேரத்தில் நம்ம இருக்கிறோம். எவ்வளவு நமக்கு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணம் இருந்தாலும் அந்த பணம் நம்ம என்ன செய்யாது? பாதுகாக்காது. அதனால் சம்பாதிக்கவே கூடாது, வேலை செய்யக்கூடாது, சேமிக்கக்கூடாது, ஞானமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் சொல்லலை. ஆண்டவர் நம் செழிப்பை விரும்பல அப்படின்னு சொல்லி நான் சொல்லலை, தப்பா எடுத்துக்கிடாதீங்க. சூழ்நிலை அப்படி இருக்கு. இன்னும் எப்படி மாறப்போகுது நமக்கு தெரியாது. நம்ம எல்லாம் ஜாம் பண்ணிட்டு இருக்கிறோம், இன்னும் மோசமாக கூடாது அப்படின்னு சொல்லி ஜாம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனாலும் கர்த்தருடைய சித்தம் என்னவோ நமக்கு தெரியாது. சில காரியங்களை ஆண்டவர் என்ன செய்கிறார்? அனுமதிக்கிறார். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இதெல்லாம் நமக்கு விசுவாசிகளுக்கு பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆச்சரியம் அல்லன்னு சொல்லுங்களேன். ஆச்சரியம் அல்ல. காரணம் என்ன? 2020 ஆண்டவரே இந்த 2020 எப்படி இருக்க போகுது எனக்கு நீங்க சொல்லுங்கப்பான்னு சொல்லி ஆண்டவரை கேட்டேன்னு சொன்னா ஆண்டவர் எல்லாத்தையும் எனக்கு வெளிப்படுத்துவாரா? இங்கே வந்துட்டு 2020 இயர் ஆஃப் பிரேக் த்ரூ, விடுதலையின் ஒரு வருஷம், இயர் ஆஃப் ப்ராஸ்பரிட்டி, ஒரு செழிப்பின் வருஷம், இயர் ஆஃப் சூப்பர் நேச்சுரல் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு சொல்லுவாரா? நான் நினைக்கிறேன் என் தேவன் எனக்கு இதுவரைக்கும் 29 வருடங்கள் அத்தனை நியூ இயர் சர்வீஸில் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். இத்தனை வருடங்கள் ஆண்டவர் எனக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொன்னால், மகனே உன் சபையும் உன் குடும்பமும் நீயும் புது வருடத்திற்குள் பிரவேசிக்கும் பொழுது அந்த வருடம் என்ன இருக்கிறது, என்ன நடக்க போகிறது, என்ன காத்திருக்கிறதுன்னு சொல்லி நீ அறிய வேண்டிய அவசியம் கிடையாது. காரணம் என்ன? இந்த புது வருடம் கிருபையின் வருடம். ஆமேன், ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கிருபையினால தான் இங்கே இருக்கிறோங்க, கிருபையினால தான் இங்கே இருக்கிறோம். ஆக ஒவ்வொரு நாளும் கிருபை தான், ஒவ்வொரு வருடமும் கிருபை தான். இன்னைக்கு நடக்கிறது நமக்கு ஆச்சரியம் கிடையாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எனக்கு ஆச்சரியம் இல்லைன்னு சொல்லுங்களேன். 2020 கொரோனா வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஒரு புது தீர்க்க தரிசனத்தை நான் அப்படியே எடுத்து விட்டேன்னா, ஆண்டவர் என்னோடு பேசினார், தெளிவாக பேசினார். இன்னைக்கு வாட்ஸ்அப்லாம் வருது பாருங்க, யூடியூப்லாம் வருது பாருங்க, 2000 இன்னைக்கு அதில் ஒரு போட்டி. ஆண்டவர் இன்னும் நான் தான் ஃபஸ்ட்டு ப்ராஃபஸி கொடுத்தேன், கொரோனா பற்றி நான் தான் ஃபஸ்ட்டு ப்ராஃபஸி 2016 நான் கொடுத்துட்டேன், 2014 நான் கொடுத்துட்டேன். ஆண்டவர் தெளிவாக என்னோடு பேசிட்டார். சீனாவில் தான் இது ஆரம்பிக்குன்னு சொல்லி ஆண்டவர் பேசிட்டார். இன்றைக்கி அதில் ஒரு போட்டி, அதில் ஒரு பெருமை, நான் தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லி அதை சொல்கிறாங்க. கவனிங்க, நல்லா கவனிங்க. 2016 சொல்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க, 14 சொல்றது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க, 2000 வருடங்களுக்கு மேலாகவே கர்த்தர் சொல்லி இருக்கிறார். நல்லா தட்டுங்கள. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கொரோனாவை குறித்து ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், எபோலாவை குறித்து ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், H1N1 குறித்து ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எல்லாத்தையும் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே சொல்லிட்டாருன்னு சொல்லுங்களேன். எல்லாத்தையும் சொல்லிட்டாருங்க. காரணம் என்ன? foretold to be fearless. நாம் பயம் இல்லாமல் இருக்க ஆண்டவர் முன்கூட்டியே நமக்கு சொல்லி இருக்கிறார். ஆமேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பயம் இல்லைன்னு சொல்லுங்களேன். God wants you and I to move from panic mode to peace mode. ஆண்டவர் நம்மை ஒரு பதட்ட நிலையிலிருந்து அமைதியான சமாதானமான ஒரு நிலைக்கு போகணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். கரங்களை தட்டுங்களே. ஹல்லேலூயா. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். Be still and know that I am your God. I am in control. I hold everything. ஆக இன்னொரு புது ப்ராஃபஸி அவசியம் கிடையாது. யார் சொன்னாலும் எனக்கு அதில் இதுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, அதை நான் நம்புறது கிடையாது. ஏன்னா நான் என்ன சொல்றது, இன்னொரு மனுஷன் என்ன சொல்றது, ஆண்டவர் ஏற்கனவே சொல்லி இருக்கிறார். Turn with me to Matthew chapter number 24. Verse number 4. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எச்சரிக்கையாயிருங்கள். சத்தமா சொல்லுங்க, எச்சரிக்கையாயிருங்கள். நம்ம வேகமா போவோமா? Many leaders are going to show up with forged identities. தவறான அடையாளத்தோடு நிறைய பேர் வருவாங்க. நானே கிறிஸ்துன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நிறைய வாசிக்கிறதுக்கு நமக்கு டைம் கிடையாது. இன்னொரு கான்ஃபரன்ஸ் வேறு நடக்க போகுதா, என்ன சாவாமை கான்ஃபரன்ஸ் நடக்க போகுதா? என்ன கான்ஃபரன்ஸுங்க? சாவாமை கான்ஃபரன்ஸ். சென்னையில் வச்சு இந்த கான்ஃபரன்ஸ் நடத்த போகிறாங்களாம். இவங்கெல்லாம் பிரபலமான ஊழியக்காரர்கள். என்னவா, விசுவாசிக்கு சாவே கிடையாது. என்ன கிடையாது? சாவே. நீ விரும்பினாதான் சாவ. இயேசு லாசருவை உயிரோடு எழுப்பினார். இன்னைக்கு எங்கே இருக்கிறார் லாசரு? உயிரோடு எழுப்பினார். லாசர் எங்கே இருக்கிறான்? உயிர்ப்பித்தாரா? நானே உயிர் தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், லாசருவே வெளியே வா அப்படின்னு சொன்னார். லாசரு வந்தானா? இன்னைக்கு எங்கெங்க லாசரு? எங்கெங்க லாசரு? பவுல் பாருங்க, இயேசுவின் உயிர் தெழுதலை குறித்து பேசினார், அற்புதமாக பேசினார். பவுல் பாருங்க, பேதுரு பாருங்க, யோவான் பாருங்க, எல்லா சீஷர்கள், அவர்களால் எத்தனை அற்புதங்கள் நடந்தது, எத்தனை அடையாளங்கள் நடந்தது. பவுல் மரித்தோரை எல்லாம் உயிரோடு எழுப்பினார். இன்னைக்கு பவுல் எங்க இருக்கிறாரு? உயிரோடு இருக்கிறாரா? இந்த மாதிரி தவறான உபதேசங்கள், சாவாமை. ஆக பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்லுங்களேன். எச்சரிக்கையா இருங்க, இந்த உபதேசங்களுக்கு எச்சரிக்கையா இருங்க. Verse number 6. When reports come in of wars and rumored wars, keep your head and don't panic. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பதட்டம் வேண்டான்னு சொல்லுங்களேன். யுத்தங்களின் செய்திகளை நீங்கள் கேட்பீர்கள். யுத்தங்களின் செய்திகளை நீங்கள் கேட்பீர்கள். நீங்கள் என்ன செய்யாதீங்க? பயப்படாதீங்க. யுத்தங்களை நீங்கள் கேட்பீர்கள், யுத்தங்களை நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் என்ன செய்யாதீங்க? பயப்படாதீங்க. இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. முடிவு கர்த்தர் கரத்தில் இருக்கிறது, யாரும் சொல்ல முடியாது. ஹல்லேலூயா, ஆமென். ஆக ஆண்டவருக்கு தெரியும். அடுத்து பாருங்க, வார குறித்து சொல்லிட்டாரு. யுத்தங்கள் இருக்கா? யுத்தங்கள் நடந்துகிட்டு இருக்கா? கொரோனாவை குறித்து ஆண்டவர் சொன்னாரா? ஹலோ, கொரோனாவை குறித்து ஆண்டவர் சொன்னாரா? இந்த யுத்தம் என்னங்க? கொரோனா ஒரு யுத்தம் தான். கொரோனா ஒரு வார் தான் பாருங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஆக அடுத்து வாசிங்க, அடுத்து வாசிங்க அதே வசனத்தை. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் நடந்துட்டு இருக்கா? ஹலோ, நமக்கு சொந்த கண்களுக்கு முன்பாக பார்க்குறோமா? ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம். எமன்ல என்ன நடக்கு? சிரியாவில் என்ன நடக்கு? ஆப்கானிஸ்தானில் என்ன நடக்கு? ஈரானில் என்ன நடக்கு? ஆக இப்படி பாருங்க, இந்தியாவில் என்ன நடக்கிறது? ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும். ஜாதி கலவரங்கள், மத கலவரங்கள், மொழி கலவரங்கள், இனக்கலவரங்கள். ஆக இதெல்லாம் ஆண்டவர் என்ன 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே எழுதி கொடுத்திருக்கிறார். காரணம் என்ன? நாம பயப்படாம இருக்க சொல்லுங்க. பயப்படாதீங்கன்னு சொல்லுங்களேன். இதில் ஆண்டவர் ஏற்கனவே பஞ்சங்கள் சொல்லுங்க, பஞ்சங்கள். பஞ்சத்தினால எத்தனை விவசாயிகள் தற்கொலை செஞ்சு மடிஞ்சு கொண்டிருக்கிறாங்க. எல்லாருக்கும் என்ன சப்ளை பண்ணுவோங்க, அரிசி சப்ளை பண்ணுவோங்க, தானியங்களை சப்ளை பண்ணுவோங்க. இன்னைக்கு அவங்களுக்கே வறுமை பாருங்க, அவங்களுக்கே பஞ்சம் பாருங்க. அடுத்து கொள்ளை நோய்களும் இப்போ வருதா? கொரோனா இப்போ வருதா? கொரோனா அடுத்து கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். ஆக நல்லா கவனிங்க, இந்த தவறான தீர்க்க தரிசனங்களுக்கு பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்லுங்களேன். தவறான போதனைகளுக்கு நீங்கள் என்னவா இருங்க? எச்சரிக்கையாக இருங்க. சரி, இந்த தவறான போதனைகளுக்கு நான் வரேன். அந்த சப்ஜெக்டை நான் டச் பண்ணணும். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் சொல்லுங்கள், ரேடிக்கல் ஃபெய்த்துன்னு சொல்லுங்களேன். முரட்டு விசுவாசம். என்ன விசுவாசங்க? முரட்டு விசுவாசம். என்ன முரட்டு விசுவாசம்? இன்றைக்கி எதுக்கு நான் டெம்பரேச்சர் செக் பண்ணி உங்களை உள்ளே அனுப்புகிறேன்? எதுக்கு மாஸ்கெல்லாம் வச்சுருக்கிறோம்? எதுக்கு உங்களுக்கு கோல்டு இருந்துச்சுன்னு சொன்னால் வராதிங்கன்னு சொன்னேன்? நீங்கள் சர்ச்சுக்கு வரல, ஆன்லைனில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஐயோ இந்த ஆளுக்கு விசுவாசம் கிடையாது, பயந்துட்டா, அதனால தான் சர்ச்சுக்கு வரல, சர்ச்சுக்கு வந்தால் கொரோனா வந்துடும் அப்படின்னு சொல்லி இந்த விசுவாசி பயந்து போயிட்டாங்க. இவங்களுக்கு பயத்தின் ஆவி பிடிச்சிருக்கு. ஆண்டவர் நமக்கு பயத்தின் ஆவி அல்ல, வெலனும் அன்பும் தெளிந்த, ஹலோ தெளிந்த என்ன கொடுத்துருக்கிறாருங்க? தெளிந்த புத்தி. இதை மறந்துடுவான் நம்மாள். பயந்து போயிட்டாங்க. அதனால தான் வீட்டில் இருக்கிறாங்க. கிடையாதுங்க, வீட்டில் இருந்து ஆன்லைனில் பார்க்குறவங்கெல்லாம் பலவீன விசுவாசிகள் கிடையாது. ஓ, இங்கே நான் வந்துட்டேன், என்னே ஒரு விசுவாசம், எனக்கு என் விசுவாசம் இன்னைக்கு எனக்கு கொரோனா எனக்கு பாதிக்கவே பாதிக்காது, என்னே வாதையின் கூடாரத்தை அணுகாது, நான் ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறேன், ரத்தத்தினால் மறைக்கப்பட்டிருக்கிறேன். ஒரு பாஸ்டர் பையன் டிவியில் போன வாரம் பிரசங்கம் பண்ணானா, என்ன பிரசங்கம் பண்ணியிருக்கிற அந்த பாஸ்டர் பையன் அப்படின்னு சொன்னால், கவனிங்க, தவறாக நடத்தப்படாதீங்க. அந்த தம்பி என்ன சொல்லியிருக்கிறான் அப்படின்னு சொன்னால், என்னை சைனாவில் கொண்டு போய் விட்டுருங்க, சீனாவில் கொண்டு போய் விட்டுருங்க, கொரோனா பாதிக்கப்பட்ட நபரிலிருந்து ரத்தத்தை எடுத்துடுங்க, அந்த ரத்தத்தை என் பாடியில் போடுங்க, கொரோனா எனக்கு வராது. என்னவா? நான் அந்த தம்பியை பார்த்தேன்னா, தம்பி இங்கே இருக்குப்பா ராஜீவ் காந்தி ஹாஸ்பிட்டலு, ஐசோலேஷன் வார்டில் கொரோனா பேஷண்ட்ஸ் ரொம்ப தனியாக இருக்கிறாங்க, அவங்க கையில் ஃபோனு கிடையாது, அவங்க கையில் நியூஸ் பேப்பர் கிடையாது, அவங்க வார்டில் டிவி கிடையாது, ரொம்ப போர் அடிச்சுட்டு ஒரு கம்பெனியே இல்லை, ஒரு ஃப்ரெண்டே இல்லாமல் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க, பயத்தில் இருக்கிறாங்க. கொஞ்சம் போய் அவங்க பெட்டுக்கு பக்கத்தில் படுத்துக்கப்பா, அவங்களுக்கு கொஞ்சம் கம்பெனி கொடு. இது முரட்டுத்தனமான விசுவாசம். என்ன, கொரோனாக்காக சர்ச்சு க்ளோஸ் பண்ணுறது கிடையாது, சர்ச்சு கொரோனாவை க்ளோஸ் பண்ணிடுமா? கொரோனாவை க்ளோஸ் பண்ணுறது அவர் கரத்தில் இருக்கிறது. கரங்களை தட்டுங்களை. கொரோனாவை எதிர்க்கிறது அவர் கரத்தில் இருக்கிறது. இங்கே யாராச்சும் வந்துட்டு இப்படியெல்லாம் நான் சொல்லிட்டு இங்கே ஏதாச்சும் நாளைக்கு வீட்டுக்கு போயிட்டு ஒரு கோல்டு வந்துடுச்சின்னு வச்சுக்கிடுங்க, என்ன சொல்லுவாங்க? அந்த சேர்ச்சுக்கு போயிட்டு தான் வந்துச்சு, அந்த சேர்ச்சுக்கு போனால் தான் என் பக்கத்தில் இருக்கிறவங்க லொக்கு லொக்கு லொக்குன்னுட்டு இருந்தாங்க, இந்த வாலண்டியர் பிடிச்சி அங்கேயே உட்கார வச்சாங்க. ஆக நேற்றெல்லாம் நான் ரொம்ப பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன், இன்றைக்கி நான் பிரசங்கம் பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்க, நீங்கள் தான் பிரசங்கம் பண்ணணும்னு சொல்லி நேற்றெல்லாம் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் இந்த டெம்பரேச்சர் மெஷினை வாங்கிறதுக்கு அந்த அளவுக்கு ஃபுல் நேற்று அந்த அளவுக்கு பிஸியாக இருந்தோம். ராத்திரி எனக்கு தூக்கம் கிடையாது, 4 மணிக்கு தூங்கி 6 மணிக்கு எந்திரிச்சு இங்கே இருக்கிற இந்த குடும்பத்துக்கு தலையாக இருக்கிற உங்கள் பிள்ளைகள், என் பிள்ளைகள், எனக்கு இங்கே இருக்கிறவங்கெல்லாம் சகோதரிகள் சகோதரர்கள், உங்கள் அம்மா எனக்கு அம்மா, உங்கள் அப்பா எனக்கு அப்பா. அப்போ நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணுமே, உங்களை எதுவும் பாதிக்கக்கூடாதே. முரட்டு விசுவாசம் அல்ல. ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்துருக்கிறாருங்க? ஞானத்தை கொடுத்துருக்கிறார். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். நேற்று ஒரு சர்ச் பிரதர் நைட்டு ஃப்ளைட்டில் வந்தார். நான் நேற்று என்ன போஸ்ட் போட்டேன், ஃபாரின் கண்ட்ரிக்கு போயிட்டு ட்ராவல் பண்ணவங்கெல்லாம் நீங்கள் வராதிங்க, ஆன்லைனில் பார்த்துக்கிடுங்கன்னு சொன்னேன். ஃப்ளைட்டில் வந்தவங்கெல்லாம் இங்கே வராதிங்க, ஆன்லைனில் பார்த்துக்கிடுங்க, வீட்டில் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொன்னேன். நேற்று ஒரு விசுவாசி நைட்டு ஃப்ளைட்டு பிடிச்சி வந்தார். காலையில் என் கூட சொல்லிகிட்டு இருந்தார், பாஸ்டர் எங்கள் ஃப்ளைட்டில் ஒரு ஆள் லொக்கு லொக்கு லொக்குன்னு இரும்பிகிட்டு இருந்தான், என்ன அந்த ஆள் அப்படியே பிடிச்சிட்டு போயிட்டாங்க, ஃப்ளைட்டை நிப்பாட்டிட்டு பிடிச்சிட்டு போயிட்டாங்களா, வந்துருப்பா அப்படின்னு சொல்லி. ஒருவேளை நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு இருமல் வந்து அந்த கேபின் க்ரூ வந்து விதான், நீங்கள் சார் நீங்கள் ரொம்ப இரும்பிகிட்டே இருக்கிறீங்க, வாங்க, ஓ நான் விசுவாசி, என்னால் யாருக்கும் பாதிப்பு வராது, என்னால் யாருக்கும் எந்த தொந்தரவும் வராது, நான் ரத்தத்தினால் கழுவப்பட்டவன், அதனால் நான் ஃப்ளைட்டை விட்டு வெளியே வரமாட்டேன்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க? அப்படியே அலக்கா பொம்மையை தூக்குற மாதிரி, யோ விசுவாசம் உங்ககிட்ட இருக்கட்டும், நீ மரியாதையை வாயான்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஆக விசுவாசம் சொல்லுங்கள், என்னோடு இருக்கணும்னு சொல்லுங்களேன். என்னால் யாரும் என்ன செய்யக்கூடாது? இன்னொருத்தர் பாதிக்கப்படக்கூடாது, இன்னொருத்தர் பாதிக்கப்படக்கூடாது. அதனால் அவ்வளோ ப்ரிகாஷன் எடுக்கிறோம் நாங்கள். நல்ல கவனிங்க, இந்த முரட்டு விசுவாசம். ஓ பாஸ்டர் நீங்கள் பயந்து போயிருக்கிறீங்க பாஸ்டர், எபினேசர் ஏஜி சர்ச்சில் ஆவியே இல்லை, எபினேசர் ஏஜி சர்ச் பாஸ்டருக்கு அபிஷேகமே கிடையாது, எபினேசர் ஏஜி சர்ச் பாஸ்டருக்கு விசுவாசமே கிடையாது அப்படின்னு யார் எது சொல்லிக்கிட்டு போனால் எனக்கு என்ன? விசுவாசம், இந்த முரட்டு விசுவாசம்னா என்னங்க? வேறு வழி இல்லைன்னு சொல்லி டாக்டர்கள் கைவிட்டாங்க, மருத்துவம் கைவிட்டது, டாக்டர் சொல்லிட்டாங்க நாங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிட்டோம்ப்பா, இதுக்கு மருந்து கிடையாது அப்படின்னு சொன்ன பிறகு நான் விசுவாசத்தோடு கர்த்தர் என்னை நடத்துவாருன்னு சொல்கிறேன் பாருங்க, அது முரட்டு விசுவாசம். ஆமேன். வாசலெல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது, வேறு வழி கிடையாது, வேறு தீர்வு கிடையாது, ஆக எல்லாமே அடைக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் காத்திருக்கிற பாருங்க, ஆண்டவர் வாசல் திறப்பாருன்னு சொல்லி, அதுதான் முரட்டு விசுவாசம். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆக இதான் முரட்டு விசுவாசம். ஆனால் ஒரு வழி இருக்குன்னு வச்சுக்கிடுங்க, ஆண்டவர் என்ன சொல்லுவார், டே ஜான்சன் என்ன அந்த மருந்து இருக்குல்ல, நீ மருந்து எடுத்துக்கோ, ஜபமும் பண்ணு, நான் உனக்கு என்ன செய்கிறேன், கிருபையை கொடுத்து பலனை கொடுத்து உன்னை சுகப்படுத்துகிறேன். ஆமேன். எதுக்கு ஆண்டவர் மருந்து வச்சுக்கிட்டுறாரு, எதுக்கு ஆண்டவர் டாக்டர் வச்சுருக்கிறாரு? இன்றைக்கி உலக புகழ்பெற்ற இந்திய பிரசங்கி, நேற்று பார்த்து எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு, ஒரு பெரிய ஸ்காலர், உலக புகழ்பெற்ற ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு பிரசங்கி பாருங்க, அவருக்கு கேன்சர். ஆக அவருக்கு விசுவாசம் இல்லையா? யோசித்து பாருங்க, ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். இவ்வளோ பெரிய மனுஷன், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுக்கு போதிச்சவர், ஆண்டவருக்குள் நடத்தினவர், அவருக்கு கேன்சர். அவர் கேட்குறாரு எனக்கு ஜாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஆக நல்லா கவனிங்க, வேறு வழி இல்லை, ஆண்டவர் தான் எனக்கு நம்பிக்கை. ஆமேன். வேறு வாசல் இல்லை, ஆண்டவர் தான். என்ன நல்லா கவனிங்க, போன வருஷம் நாங்கள் ட்ரிவாண்ட்ரம் போனோம். ட்ரிவாண்ட்ரம் போனோம் ரொம்ப ஹாப்பியாக, என்ன 2 நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீச் ஓரமே ஒரு ரூம் போட்டுட்டோம். எனக்கு அந்த பீச் ஓரம் ரூம் இருந்தால் ரொம்ப ஹாப்பி, அதனால் பரவாயில்ல, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆனாலும் பரவாயில்ல, பீச் ஓரம் ரூம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக போனோம். காரணம் என்னன்னு சொன்னால், நாங்கள் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னு சொன்னால், அந்த ஆம்புலன்ஸு சத்தம், அந்த வண்டி சத்தம் கேட்டுக்கிட்டு, ஹாஸ்பிட்டல் பின்னாடியே இருக்கிறோம் வீடு, ஆம்புலன்ஸ் சத்தம் கேட்டு 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 ரொம்ப எங்களுக்கு டிஸ்டர்பு. கொஞ்சம் கூட நம்ம போய் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரிவாண்ட்ரம் பீச் ஓரத்தில் ரூம் போட்டோம். 1 நாள் இருந்தோம். அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அந்த பீச்சில் ஜாலியாக என்ன திரிஞ்சிக்கிட்டு இருந்தோம், கேமரா வச்சுக்கிட்டு. திடீர்னு விசில் அடிக்கிறாங்க, கொஞ்சம் மழை வருது, என்ன போலீஸ் எல்லாம் வந்துட்டாங்க, எல்லாம் காலி பண்ணுங்க, சுனாமி அலர்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் விசுவாசி, சிவந்த சமுதிரத்தை பிளந்தார், அலைகளை அமர செய்தார், இயேசு நாமத்தில் அலைகள் அமருங்கன்னு சொன்னா, அதனால போலீஸ் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமாங்க? முடியாதுங்க. இந்த பைபிள் காலேஜில் படிச்சுட்டு அந்த காலத்தில் நடந்த உண்மை சம்பவம்,